தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் பெற முடியும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஃபிலிம் நேம் மீசைய முறுக்கு. இந்த ஃபிலிமோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட ஹீரோ யாருன்னா நம்ம ஹிப்ஹாப் தமிழா. அவரோட அப்பா கேரக்டர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா விவேக். இவருக்கு ரொம்ப மெயின் கேரக்டர் இந்த படத்தில் ப்ளே ஆகிருக்கார். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஸ்ட்டு, டைரக்ஷன், ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்டோரி, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதுக்கப்புறமா லிரிக்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு நம்ம ஹிப்ஹாப் தமிழாக தான் பண்ணியிருக்காரு. ப்ரொடக்ஷன் வந்துட்டு நம்ம சுந்தர் சி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்துட்டு என்னென்னா, அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கஷ்டம் என்ன அப்படின்றத பற்றி ஹிப்ஹாப் தமிழா அந்த படத்தில் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. இவருக்கு வந்துட்டு தமிழ் மேலே உள்ள ஆர்வத்தை வந்துட்டு வெளிக்காட்ட முடியாமல் அவர் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்துட்டு இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹீரோயினுக்கு வந்துட்டு இந்த படத்தில் மெயின் ரோல் கொடுக்கல. இது ஒரு மைனஸ் சொல்லணுன்னா, இந்த படத்தில் என்னென்னா ஸ்டோரியோட மாரல் என்னென்னா ஹார்ட் ஒர்க் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஹிப்ஹாப் தமிழா இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணால் எதையுமே சாதிக்க முடியுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காரு. இது அவர் ரியல் லைஃப்லேயும் வந்துட்டு நடந்த ஒரு ஸ்டோரி ஆகும். இவர் வந்துட்டு ஆக்சுவலாக ஒன்றுமே முடியாமல் படிக்கிறதுக்கு, தமிழ் படிக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வம் கொண்டு செயல்பட்டிருக்காரு. ஹிப்ஹாப் தமிழா வந்துட்டு ஆல்பம் சாங்ஸில் செம்ம ஃபேமஸ் ஆனார். இவர் வந்துட்டு நிறைய ஆல்பம் சாங்ஸ், அதாவது கிளப்பில், மப்பில், கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும், ஹேடு வாட்டஸ் நிறைய சாங்ஸ் தமிழை வந்துட்டு ஹிப்ஹாப் ஸ்டைலில் இறக்கி விட்டு நல்லா மாஸ் காமிச்சிருக்காரு. இந்த ஃபிலிமில் லவ்வுக்குன்னு ஒரு மெயின் ரோலே கொடுக்கல நம்ம சுந்தர் சி சார். இந்த ஃபிலிமில் உள்ள எல்லா சாங்ஸுமே வந்துட்டு சாங் ரிலீஸ் அன்றைக்கே வந்துட்டு பயங்கரமாக ரீச் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இவர் முன்னாடி பண்ண படங்கள பாட்டெலாம் செம்ம மாஸ் காமிச்சிருக்கு. ஆம்பளை, அரண்மனை, தனி ஒருவன்லாம் சொல்லவே வேணாம். இந்த படம் முக்கியமாக யூத்துக்காகவே செஞ்ச படம். முக்கியமாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இதுபோல் பல அப்டேட்ஸுக்காக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ உடனே அப்டேட் செய்யப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.